ஓ மூவி மேக்கர்ஸ் கங்கா சீரியல் யூடியூப்ல உடனுக்குடன பார்க்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மாமன் கல்யாணத்தை போய் என் பொண்ணுக்கு வாங்கி கொடுத்த பட்டு புடவை எல்லாம் இதுல இருக்கு. இந்த அவன் போட்ட நகை அத்தனை இதுல இருக்கு. அன்பளிப்புன்னு சொல்லி என் பொண்ணை ஏமாத்துறதுக்காக சின்ன சின்ன பொருளெல்லாம் வாங்கி கொடுத்தாள்ல, அதுவும் இதுல எல்லாம் இருக்கு. இது என் பொண்ணு கடத்துல உன் மாமன் கட்டின தாலி, இதுதான உன் கண்ணில் உறுத்திக்கிட்டு இருந்துச்சு, இந்தா இதைய வச்சுக்க. இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஒட்டு எல்லாம் உறவும் இல்லை. பெரியவங்க நீங்க, எத்தனை பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்லிருக்கீங்க, உங்க வார்த்தையால எத்தனை குடும்பங்களை நல்லா வாழ வச்சிருக்கீங்க. நீங்களே இப்படி நினைக்கலாமா? இந்த பிரச்சனையில பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. தாலியை இப்படி வீசிட்டீங்களே, ஏன்ப்பா இப்படி பண்ணிட்டீங்க? அதான் நிறுத்து. உள்ளே கிளி விட்டு தொட்டிலையை ஆடுறியா, நாடகம் ஆடுறியா? நீ சொல்லாம தான் அவர் தாலி வாங்க அங்க வந்தாரா? எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு எனக்கே கடைசியில புத்தி சொல்றியா நீ? நான் தாலி வாங்கிட்டு வர சொன்னேன்னா என்னப்பா சொல்றீங்க? இது அபாண்டம், எனக்கு தெரியவே தெரியாது. நிறுத்தடி, நீ சொல்றதெல்லாம் கேக்குற கிளிப்புள்ள மாதிரி அவர் இருக்காரு. நீ சாமி எடுத்தா ஓடுற பொம்மையாட்ட அவர் இருக்காரு. உனக்கு ஒண்ணும் தெரியாது? உனக்கு ஒண்ணும் தெரியாம தான் கன்னியாபுரம் வந்து நான் கட்டின தாலிய குடுங்கன்னு அவர் வந்து கேட்டாரா? கௌரி, நான் என்னமோன்னு நினைச்சேன், ஆனா நீ சரியான ஏமாத்துக்காரியா இருக்கிற. நல்ல நிலைமையில இருந்தா உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறதுக்காக அவரை எங்கேயோ அழைச்சிட்டு போய் பணம் செய்யலாம் மரக்கடிச்சு கொண்டாந்து நீ நினைச்சதை சாதிச்சுட்டே இல்ல. கடைசியில அபி கடத்துல இருக்கிற தாலியை வாங்கணும்னு நினைச்ச, அதையும் நீ செஞ்சு முடிச்சிட்டே இல்ல. மாமா, அபி அப்பா என்ன மாமா சொல்றாங்க, எனக்கு ஒண்ணும் புரியலையே. அப்பா, இத்தனை நாள் நீங்க என்ன பாத்திருக்கீங்க, நான் அப்படி பண்ணுவேனா? முடிக்கிறதே பாவம். வீட்டுல யாரா இருக்கீங்களா? ஹலோ அபிராமி, மிஸ்டர் ராமநாதன், அபிராமி. சிவா, என்னாச்சு சிவா? உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சா? நீங்க நல்லா ஆயிட்டீங்களா? இவ்வளவு தூரம் தனியா கிளம்பி வந்திருக்கீங்க, உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு என்ன தெரியதா சிவா? அப்பாவு தெரியதா? எதுக்குமா அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? அதான் அவருக்கு நமக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு இல்ல, அப்புறம் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? என்ன சிவா, எதுக்கு இங்க வந்திருக்க? மறுபடியும் மன்னிப்பு கிணிப்பு கேட்டு சேர்ந்து வாழலாம்னு முடிவு பண்ணி வந்திருக்கியா? அந்த மாதிரி நினப்பு இருந்தா எல்லாத்தையும் மறந்துடு. உன்னோட இல்ல, என் பொண்ணு ஜென்மத்துக்கு சேர்ந்து வாழ மாட்டான். மிஸ்டர் ராமநாதன், அந்த மாதிரி நினைப்பு உங்களுக்கு இருந்தா அதை நீங்க மறந்துருங்கன்னு சொல்லிட்டு போகதான் நான் இங்க வந்தேன். சரி, இப்ப எதுக்கு வந்திருக்க? ஐ வாண்ட் மை தாலி.
எனக்கு அந்த தாலி வேணும். உங்க பொண்ணு கழுத்துல தொங்குற அந்த எல்லோ கலர் ரோப் அது எனக்கு வேணும். நான் ஏதோ உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டினதா சொன்னீங்கல்ல, அந்த தாலி இப்ப எனக்கு வேணும். இந்த தாலினாலதான் இந்த அன்வான்ட் டிஸ்பியூட்ஸ் எல்லாம் நடக்குது. இந்த தாலியும் உங்க பொண்ணு கழுத்துல தொங்குறதுனாலதான் நீங்களும் என் மேல தேவையில்லாம ரைட்ஸ் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. கௌரியும் நாயனமும் உங்க சொத்துன்னு சொல்றான். I don't want any confusion, so I want my thali. Yappa, நீ எல்லாம் அறிவோட தான் பேசுறியா? கொஞ்சம் கூட நீதி நியாயம் இல்லாம நடந்துக்கிற, மனசுல கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம தாலிய கேட்டுக்கிட்டு இருக்க. அத நான் கட்டினதானே எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க. அத நான் கட்டினதா எனக்கு ஞாபகமும் இல்ல, அதனால எனக்கு எந்த சென்டிமெண்ட்ஸும் இல்ல. முதல்ல என் தாலியை திருப்பி கொடுங்க. சிவா, உங்க வீட்டுல யாரும் பெரியவங்க இல்லாததுனால நீ ரொம்ப வரம்பு மீறி போயிட்டு இருக்க. ஹலோ மிஸ்டர், நான் உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அபிராமி, உனக்கும் எனக்கும் தான் பேச்சு. நான் கட்டாதான் நீயும் சொல்லிட்டு இருக்க, அது தயவு செஞ்சு கட்டிக்கு. நீயே எனக்கு யாருன்னு அனுப்ப, ஏன் தாலி உங்ககிட்ட எதுக்கு? என் தாலியை திருப்பி கொடுத்துரு அபிராமி. ஏமா, இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் எதுக்கு அவன் கட்டின தாலி உன் கடத்துல கிடக்கணும்? கழட்டி கொடுத்துருமா? மாட்டேன், நான் மாட்டேன். ஏய் அபிராமி, உங்க அப்பா தான் சொல்றாருல, கழட்டி கொடு. மாட்டேன், ராமநாதன் நான் கேட்டப்பவே அந்த தாலியை கட்டி கொடுத்துருந்தா இப்ப இந்த பிரச்சனை வந்திருக்குமா? உங்க பொண்ணுக்கு சம்பந்தம் இல்லாதத எதுக்கு அவ கழுத்துல போட்டிருக்கணும்? கட்டி கொடுத்துட்டா நான் வாட்டுக்கு போயிட்டே இருக்க போறேன். உங்களால தேவையில்லாம எனக்கும் கௌரிக்கும் தான் பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. ஒழுங்கு மரியாதையா என் தாலியை திருப்பி கொடுத்துட சொல்லுங்க. என்னடா வேணும்? தாலி தானே வேணும். இப்ப நீ கிளம்பி போ, பின்னாடியே கொண்டாந்து அந்த தாலியை உன் மூஞ்சில விட்டறிறேன். நான் உன்ன மனநில பாதிக்கப்பட்டவன் நினைச்சேன். நீ பெரிய காரியக்காரன்டா கேடி. நீ கட்டின தாடி என் பொண்ணு கழுத்துல இருந்து அது எனக்கு தான் அவமானம். நானே அதை என் பொண்ணுகிட்ட கேட்டு அதை வாங்கிட்டு வந்து தரேன்டா. மிஸ்டர் ராமநாதன், பேச்சு மாறக்கூடாது. நான் இப்ப போறேன் பாருங்க, கூடிய சீக்கிரமே அந்த தாலி எனக்கு வந்தாகும். வார்த்தையை காப்பாத்தணும், பாத்துக்கோங்க. என்ன பாப்பா சொல்றீங்க? கேட்டீங்களா பாப்பா? நினைச்சீங்களே அபி அப்பா என்னை எப்படி எல்லாம் திட்டிட்டாங்க பாத்தீங்களா? அபி அப்பாவே இப்படி நினைச்சாருன்னா அபி என்ன எவ்வளவு தப்பா நினைச்சிருப்பா? நாளைக்கு நான் எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு அபி முன்னாடி போய் நிப்பேன்? இப்படி பண்ணிட்டீங்களே மாமா. நான் முதல்ல போய் இந்த தாலிய அபி கிட்ட கொடுத்துட்டு வரணும், அபி கிட்ட கொடுக்கணும். கௌரி, எல்லா விஷயத்தையும் அறக்க பறக்க செய்யணும்னு நினைக்காத. இப்ப என்ன, இந்த தாலியை அபிகிட்ட கொடுக்கணும், அவ்வளவுதானே? அதை நிதானமா செய்யலாம். அபி அப்பா வீட்டுல இல்லாத நேரத்துல அபிகிட்ட தனியா பேசி இதை கொடுக்கலாம். அவங்க அப்பா முன்னாடி போய் நின்னன்னா மறுபடியும் இதே பிரச்சனை தான் ஆகும். கௌரி, இதெல்லாம் நடக்கணும்னு நானும் விரும்பல, இந்த அத்தையை நம்பு. கண்டிப்பா இதை அபிகிட்ட சேர்த்துடலாம். கொஞ்சம் அமைதியே இரு கௌரி. இப்படி பண்ணிட்டீங்களே மாமா, இப்படி பண்ணிட்டீங்களே. காலத்துக்கு மறக்க முடியாத வலி அபிக்கு கொடுத்துட்டீங்களே. கௌரி, எனக்கு பசிக்குது,
சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரியா? இந்த பக்கம்னா இந்த ஒரு ஏரியா தான் இங்கே இருக்குது. கொஞ்சம் ரிமோட்டான ஏரியா வேறு. அவங்க நடந்து போனாங்கன்னா அப்போது ஜெய்சிம்மா இருக்கிற இடம் நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்கும். அஜய்க்கு வேறு இந்த ஏரியாவில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அஜய் இந்த ஏரியாவில் தான் எங்கேயோ ஜெய்சிம்மனை மறைச்சி வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. எங்கே இருப்பான்? இத்தனை நாள் இந்த ஏரியாவில் சல்லடை போட்டு தேடியும் கண்டுபிடிக்க முடியலையே. நீ பசங்க தானே அது சமயம் மாட்டினாங்க. வரட்டும் வரட்டும், பிடிச்சிட வேண்டியதான். டேய், படம் எதை பார்த்தியடா? எங்கடா, எந்த ஷோக்கு எந்த படத்துக்கு போனாலும் இவனுக்கு சாப்பாடு கட்டாயிடும். அப்புறம் இப்படி படத்துக்கு போறோம். விட்றா, அவன் வெளியே வரட்டும், வரிசையாக எல்லா படத்தையும் பார்த்துடலாம். டேய் மச்சான், அங்கே ஒருத்தர் நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காரு, அவர் யாருன்னு தெரியுதா? யாரா? டேய் திரும்பாதரா, அவர் தான்டா ஜெய்சிம்மா மாமா. அன்னைக்கு நாங்கள் வரும்போது மடைக்கு பிடிச்சான்னு சொன்னேன். நம்மளை தேடி இவ்வளோ தூரம் வந்துட்டாரா? டேய் மச்சான், வீட்டு பக்கத்தில் வரைக்கும் வந்துட்டாரா? மச்சி இஸ்கே ஓடுறோம், வாடா வீட்டில் போடணும், வாடா வாடா. அவர் கண்ணில் படாம தப்பிச்சு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. மலரை காலி பண்ண முயற்சி பண்றதுக்கு பதிலா இந்த ஆளை காலி பண்ணிருந்தா ரொம்ப நிம்மதியா இருந்திருக்கும். என்ன பிளான் பண்ணாலும் கண்டுபிடிச்சாண்டா. ஆமா, நான் உயிரோட இருக்கேன் நிச்சயமா நினைக்கிறானா? அவருக்கு இதுல சந்தேகமே இல்லை. அவருக்கு மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு உங்க வீட்டுல எல்லாருமே நீ உயிரோட இருக்கானு தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க.
அந்த வெத்தலசாமி வேற நீ உயிரோட இருக்கான்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. பாவம், உன் பொண்டாட்டி மட்டும்தான் அவ்வளோ உயரத்துல இருந்து விழுந்தா நிச்சயமா அவர் பொழைச்சிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்த, உயிரை பணைய வச்சு இவ்வளவு பெரிய காரியம் பண்ண, அத்தனையும் வேஸ்டா போச்சா? முதல்ல அந்த மலர்தான் ஜீப்போட அந்த பழத்துல இறக்கி விடணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள என் மாமாவும் சௌமியாவும் வந்துட்டாங்களா? அந்த சமயத்துல மின்னல் மாதிரி இந்த ஐடியா தோணுச்சு. அப்புறம்தான் நான் ஜீப் ஏறி குதிச்சேன். கர்ணம் தப்புனா மரணங்கிறது அதான் மச்சான். கடைசி நேரத்துல அவங்க கண்ணில் படாம சைட்ல குதிச்சேன். ரொம்ப நேரமா ஒரு மரத்தை பிடிச்சி தொங்கிட்டேன். அப்புறம் இன்னொரு பக்கமே எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். இவ்வளவு பண்ணிய பிரோஜனம் இல்லாம போயிடுச்சா? சரி, இப்போ உன் அல்டிமேட் பிளான் தான் என்ன? ஏன்னா எனக்கு நீ இப்படியே ரொம்ப நாள் இருக்க முடியாதுன்னு தோணுது. என் பிளான் தானே சொல்றேன். ஜெய் சிம்மா செத்துட்டான்னு அந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணும். கொஞ்ச நாள் கேப் விட்டு என் அடையாளம், என் தோற்றம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா மாத்திட்டு வேற ஒரு அடையாளத்தோட ஒரு ஃபாரின்ல படிச்ச மாதிரி ஒரு லுக்கோட என் மாமா பொண்ணு மகிமா முன்னாடி போய் நிக்கணும். அவளை இம்ப்ரெஸ் பண்ணி கல்யாணம் பண்ணணும். என்னக்கா இவ்ளோ நடந்திருக்கு? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. தாலிய கழட்டி குடுக்கிற வரைக்கும் போகும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை பேசிருக்கணும்ல. நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே. நான் ஒருத்திங்க இருக்கிறதையே அப்பாவும் நீயும் மறந்துட்டீங்களா? சௌமியா, அவர் வீட்டுக்கு வந்து நின்னப்போ அவர் குணமாகி சமாதானம் பேச வந்திருக்காருன்னு நினைச்சோம். நான் கூட அவரை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எல்லாமே சரியாயிடாதான்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவர் திடீர்னு தாலிய கேப்பாருன்னு நினைச்சு கூட பாக்கல. எனக்கே அது பெரிய அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. அப்ப நான் இருந்த மனநிலையில எதையும் யோசிக்க முடியல. அப்பா வேற ரொம்ப கோவமாயிட்டாரு. கலட்டி கொடு, அவன் முகத்துல வீசி எரிஞ்சிட்டு வரேன்னு தீர்மானமா சொல்லிட்டாரு. அப்ப எனக்கு வேற வழி இல்லாம கலட்டி கொடுத்துட்டேன். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத சௌமியா. அக்கா, உன்னை இப்படி வெறும் கழுத்தை பாக்குறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எவ்வளவு பக்தியா இருந்த, எத்தனை சாமி கும்பிட்டுருப்ப, கோயிலுக்கும் சாமிக்கும் எத்தனை காரியம் பண்ணிருப்ப. உண்மைய சொல்றதா இருந்தா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையும்னு நினைக்கவே இல்லை. நான் தான் கஷ்டப்படுவேன், நீ நல்லா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி வந்து நிக்கிறியேக்கா. வருத்தப்படாத சௌமியா, இப்படி எல்லாம் நடக்கணும்னு எனக்கு எழுதி இருக்கு. விதையில இருந்து யாரும் தப்பிச்சு போக முடியாது. அது சரிக்கா. நீ எதுக்கு இந்த மாதிரி தனியா வீடு எடுத்திருக்கணும்? சென்னையில தான் எங்க வீடு இருக்குல்ல, நீ அங்க தங்கிக்க வேண்டிதானே? என் மாமியார் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன் அவங்க இப்படி சொல்லாம தனியா வீடு எடுத்திருக்காங்கன்னு சங்கடப்பட்டாங்க. அப்படி நினைக்காத, முதல்ல அந்த யோசனை இருந்துச்சு சௌமியா. அப்புறம் உங்க வீட்லயும் ஜெயசேமனை காணோம்னு அந்த வருத்தத்துல மலர் இருக்கா. நானும் அங்க வந்து சோகமா இருந்தா நல்லா இருக்காதுன்னு தான் தனி வீடு எடுக்கலான்னு முடிவு பண்ணோம். இதுல என்னக்கா இருக்கு? எல்லாருமா சேர்ந்து இருந்தா மனசுக்கு தைரியமா இருக்கும்ல. அப்பா, இப்பதான் அக்கா எல்லாத்தையும் சொன்னா. என்னப்பா நீங்க, என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் கோவத்துல தாலியவா திரும்பி கொண்டு போய் கொடுப்பாங்க. சிவா வந்து கேட்டாருன்னா கோவப்பட்டு கொடுத்துடலாமா? அவர் என்ன நல்ல மனநிலையோடயா இருக்காரு? அவரு கேட்டாருன்னா நீங்க கொடுத்துட்டீங்கன்னு நாலு பேர் நம்மள தப்பா பேச மாட்டாங்களா? சௌமியா, சிவாவுக்கு மனநிலை சரியில்லைங்கிறத என்னால நம்பவே முடியலமா. அவங்க ஏதோ எல்லாரும் திட்டம் போட்டுதான் செய்யறாங்களோன்னு தோணுது. முதல்ல அபி அங்கிருந்து அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் சிவா கழுத்துல கட்டின தாலிய குடுன்னு வந்து கேட்டான்.
இது எல்லாம் அவங்க ஏதோ முடிவு பண்ணி பண்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. எப்படிப்பா சொல்றீங்க? இத பாருமா, உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. அங்க கௌரிக்கும் சிவாவுக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க.